உங்களுக்கு பியூட்டிஷன் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில்களை உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தழும்புகள் மறைய. முகத்தில் பருக்கள் இருந்துச்சுன்னா வெள்ளை பூண்டையும் துத்தி இலையும் நறுக்கி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தினசரி பருக்களில் உள்ள இடத்துல தடவி வந்தீங்கன்னா விரைவிலேயே பருக்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க. அதே போல் உடம்பில் தழும்புகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை இலையை சாறு எடுத்து பூசுங்க, தழும்புகள் மறைஞ்சிடும். தோல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் இருக்கணும்னா இளம் கொத்தமல்லி இலையை எடுத்து சாறு பிழிஞ்சு அதில் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சத்தூளையும் கலந்து தோல் மீது தடவி பாருங்க. தோல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் இருக்குங்க. சில பேர்த்துக்கு முகத்தில் காது கால் கைகளில் நிறைய முடி இருக்குங்க. அவங்க வேப்பங்கொழுந்து குப்பை மேனியில் விரலி மஞ்சள் இது எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி பூசி உலர விட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா முடி உதிர்ந்து விடுங்க. தூக்கமின்மையினால சிலருக்கு அடிக்கடி கண் எரிச்சல் ஏற்படுங்க. அடிக்கடி இந்த மாதிரி கண் எரிச்சல் ஏற்பட்டால் நந்தியாவட்டம் பூவை கண்களில் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா உடனே சரியாயிடுங்க. முடி மிருதுவாக இருக்க சீத்தாப்பழ விதையை காய வச்சு பொடியாக்கி சீயக்காயோட சேர்த்து அரைச்சி தேய்ச்சி குளித்தா கை மேலே பலன் கிடைக்குங்க. பெண்களுக்கு பெரிய பிரச்சனையே இந்த பெயின் தாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு நைட்டு தூங்கும்போது தலையணைக்கு அடியில் செம்பருத்தி பூ இலையை வச்சு படுத்திங்கன்னா பெயின்கள் ஒழிஞ்சிடுங்க. அதே மாதிரி இந்த தழும்புகள் மறையிறதுக்கு அதே செம்பருத்தி இலையை அரைச்சி தழும்புகள் உள்ள இடத்துல நீங்கள் வந்து தினமும் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த தழும்புகள் அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை